யாழில் அதிநவீனகரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். இயற்கை எரிவாயுவின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்ந்து ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஜனாதிபதியின் பகிரங்க குற்றச்சாட்டுக்கு சட்டத்தரணி கொடுத்த விளக்கம். பல்கலைக்கழக கட்டமைப்பிற்குள் அச்சுறுத்தும் அரசியலை இல்லாதொழிக்க வேண்டும் ஜனாதிபதி. தனியார் வாகன இறக்குமதி தொடர்பில் திரைசேரி கூறும் விளக்கம். இலங்கை அரசாங்கம் பெற்றுள்ள பெருந்தொகை கடன் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து நாமல் வெளியிட்டுள்ள தகவல். சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரித்துள்ளது. இதற்கமைய நேற்றைய தினம் இயற்கை எரிவாயுவின் விலை 2.12 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அத்துடன் சர்வதேச சந்தையில் மசு எண்ணெயின் விலை சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி உலக சந்தையின் WTI ரக மசு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 80.13 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. மேலும் பிரெண்ட் ரக மசகு எண்ணெயின் பீப்பாய் ஒன்றின் விலை 82.67 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை தயாரிக்கும் நடவடிக்கையை எந்தவித சர்வஜன வாக்கெடுப்புமின்றி முன்னெடுக்க அப்போதைய அரசாங்கம் தீர்மானித்ததாக ஜனாதிபதியின் சட்டத்தரணி ஜெயம்பதி விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். காலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி விக்ரமசிங்கே 19வது அரசியலமைப்பு சட்டத்தின் 83வது சரத்தை திருத்த தவறியமை அனுபவம் மிக்கமையால் ஜெயம்பதி விக்ரமரத்ன செய்த பிள்ளையாகும் என குறிப்பிட்டிருந்தார். அதற்கமைய பதிலளிக்கும் வகையில் ஜனாதிபதியின் சட்டத்தரணி ஜெயம்பதி விக்ரமரத்ன ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கையில் மேற்கிட்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் போது ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் 6 வருடங்களில் இருந்து 5 வருடங்களாக குறைக்கப்பட்டது. இருப்பினும் குறித்த பதவிக்காலத்தினை அதிகரிக்கக்கூடிய 6 வருட அதிகபட்ச மாற்றத்தை மேற்கொள்ள பரிந்துரைக்கப்படுவதற்கான காரணம் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவைப்படும் என்பதனால் ஆகும். திருத்த செயற்பாட்டின் போது தயாரிக்கப்பட்ட ஒவ்வொருவரை அமைச்சரவை உபக்குழுவுடன் கலந்துரையாடப்பட்டதுடன் உபக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட இறுதி வரையின் சட்டவரைக்கு அனுப்பி வைத்ததன் பின்னர் பல மாற்றங்கள் செய்யப்பட்டது. அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சட்டமாதிபரை பல தடவைகள் அழைத்து விடயங்களை குறித்து கலந்துரையாடியதுடன் சட்டமாதிபரின் நிலைப்பாட்டின் காரணமாக சட்ட மூலத்தின் பல மாற்றங்களை செய்தார். இதன்படி 19வது திருத்தச் சட்டம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அது உயர்நீதிமன்றத்தின் சவாலுக்கு உட்படுத்தப்பட்ட போது அரசாங்கம் சார்பில் முன்னிலையான சட்டமா அதிபர் எந்தவொரு விதிமுறைகளையும் சர்வஜன வாக்கெடுப்புக்கு தேவையில்லை என தெரிவித்ததாக குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக கட்டமைப்புக்குள் அச்சுறுத்தல் அரசியலை இல்லாதொழிக்க வேண்டும் எனவும் மாணவர்கள் சுதந்திரமாக கல்வி கற்க வேண்டுமானால் பல்கலைக்கழக முறைமையை மறுசீரமைக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாட்டின் பாடசாலை மற்றும் பல்கலைக்கழகங்களை சீர்குலைக்காமல் முறையான கல்வி நிறுவனங்களாக மாற்றுவதற்கான காலம் வந்துள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு பொனானையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சர்வதேச விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நேற்று மாணவர்களிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்த பின்னர் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டுள்ளார். பெயர் பலகையின் திரை நீக்கம் செய்து பல்கலைக்கழகத்தின் மாணவர்களிடம் கையளித்த ஜனாதிபதி அதனை பார்வையிட்டதுடன் மாணவர்களுடன் சிநேகபூர்வமாக உரையாற்றியுள்ளார். இதன்போது பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் இலங்கையில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஜனாதிபதி முன்னிலையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை மாணவர்களுக்கு கையளிக்கும் நிகழ்வையொட்டி நினைவு முத்திரை ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி 1985 கிஸ்புல்லாவை நான் முதல் முதலில் இளைஞர் சேவை மன்றத்தில் சந்தித்தேன். அவர் இன்று இந்த சர்வதேச பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்துள்ளார். இந்த பல்கலைக்கழகம் நமது பிள்ளைகளுக்கு விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அறிவை வழங்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நமது நாட்டின் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதே அரசின் நோக்கமாகும். தொழில்நுட்பம் மற்றும் விஞ்ஞான அறிவை கொண்ட மக்களே நமது நாட்டிற்கு அவசியமாகும். அதனால்தான் பல்கலைக்கழகம் நாட்டுக்கு மிகவும் முக்கியமானது.
தனியார் வாகன இறக்குமதி மீதான தடையை நீக்கும் தீர்மானத்தை அரசாங்கம் அடுத்த வருட ஆரம்பம் வரை ஒத்திவைத்துள்ளது என திரைசேரியின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் போதுமான அளவு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அத்துடன் வாகன இறக்குமதியை எளிதாக்குவதற்கு அந்நிய கையிருப்பு போதுமான அளவில் இல்லை. எனவேதான் வாகன இறக்குமதி தடை நீக்குவதை பின்தள்ளி வைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் $1 பில்லியன் டாலர் அந்நிய செலாவணி வெளியேறும். எவ்வாறாயினும் வர்த்தகர வாகனங்களை பாரவூர்திகள், பேருந்துகள், ட்ரக்குகள் மற்றும் சுற்றுலாத்துறையில் பயன்படுத்துவதன் வேன்கள் இறக்குமதி அடுத்த மாதம் ஆரம்பிக்கும் என்று அவர் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் தனியார் வாகன இறக்குமதி மீதான தடை நீக்கப்பட்டதும் அரச அச்சகங்கள் மற்றும் பிற நிறுவனங்களுக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களுக்கு இறக்குமதி செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு இறுதிக்குள் மின்சார வாகனங்கள் மற்றும் தனியார் கார்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்க அரசு திட்டமிட்டிருந்தது. அதுவும் தற்போது அடுத்த ஆண்டு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தனியார் வாகன இறக்குமதியில் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகளே அதிக எண்ணிக்கையில் உள்ளன. எனினும் பொருளாதாரம் இன்னும் போதுமான அளவு மீட்கப்படாததால் இந்த வாகனங்களின் இறக்குமதியை அடுத்த ஆண்டு மே அல்லது ஜூன் வரை ஒத்திவைக்க வேண்டும் என்று அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் மருத்துவர்கள் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட சுமார் 10,000 வாகன அனுமதி பத்திரங்கள் இன்னும் நிலுவையில் உள்ளன. அடுத்த ஆண்டு இந்த வாகன இறக்குமதியை அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்க முடியும் என்றும், ஆனால் அவர்களின் வாகனங்களுக்கு மொத்த இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அந்த அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் அரசாங்கம் 796.5 பில்லியன் ரூபாயை கடனாக பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொருளாதார ஸ்திரப்படுத்துதல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சு வெளியிட்டுள்ள மத்திய ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் கடன் சேவை மற்றும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக உள்நாட்டு கடனாக 734.2 பில்லியன் ரூபாய் பெறப்பட்டுள்ளதுடன் வெளிநாட்டு திட்ட கடனாக பெறப்பட்ட தொகை 62.3 பில்லியன் ரூபாய் ஆகும். மேலும் வெளிநாட்டு கடனுக்காக வட்டியை செலுத்துவதற்காக செலவிடப்பட்ட தொகை 34 பில்லியன் ரூபாயாகும். இந்த ஆண்டு முதல் 4 மாதங்களில் நாட்டின் கடன்கள் தோராயமாக 92.2% உள்நாட்டிலிருந்து பெறப்பட்டவை என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது தொழிலதிபர் தம்பிக்கா பெரிராவோ அல்லது வேறு எவரும் உத்தியோகபூர்வமாக கட்சிக்கு எழுதும் மூலம் அறிவிக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாபல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன யார் போட்டியிடுவது என்பது தொடர்பில் ஊடகவியலாளரிடம் கருத்து வெளியிடும் போதே நாபல் ராஜபக்சே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சரியான நேரத்தில் வேட்பாளர் நியமனம் செய்யப்படுவார் எனவும், நாட்டின் கடனை செலுத்துவதற்காக உள்ளூர் வளங்களை விற்காத ஒருவரே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனாவின் ஜனாதிபதி வேட்பாளர் ஆவார் எனவும் நாமல் கூறியுள்ளார். மேலும் வேட்பாளர்களை எதிர்பார்த்து பல கட்சியுடன் கலந்துரையாடி வருவதாக நாபல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். தொடர்ந்து ஊழியர்கள் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் சேவையிலிருந்து விலகியதை போன்று பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சர் பந்துலு குணவர்த்தனை எச்சரிக்கை விடுத்துள்ளார். அட்டன் தொடர்ந்து நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெளிவித்துள்ளார். இத்தொடர்பில் மேலும் கூறுகையில், நாம் அனைவரும் நாட்டின் சட்டங்களை மதிக்க வேண்டும், இல்லையெனில் நாம் பொது சேவை செய்ய முடியாது. தொடர்ந்து சேவை அத்தியாவசிய சேவை என வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து துறை தொடர்பாக ஏதேனும் பிரச்சினை இருந்தால் கலந்துரையாட வேண்டும். இதற்கு பிறகு தொடர்ந்து வேலை நிறுத்தம் இல்லை. மக்கள் பாதிக்கும் வகையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் வேலையை கைவிட்டது போன்று பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாழில் அதிநவீனகரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதான் யூனியில் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்.